டாக்கா பங்களாதேஷிலிருந்து சகோதரி சுமையா கேள்வி கேட்டுள்ளார்கள். இஸ்லாமிற்கு எதிராக வெறுக்கத்தக்க பேச்சுகளையும் கேலிகளையும் மட்டுமே செய்யும் சில மாற்று மத சகோதரர்களிடம் நான் எவ்வாறு அணுக வேண்டும்? நான் அவர்களை முற்றிலும் புறக்கணித்து விடுவா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திரு குர்ஆனில் கூறுகிறான், சூரா அல் ஃபுஸிலத்தில் அத்தியாயம் 41 வசனம் 34, வலா தஸ்வத்தில் ஹசனத்து வல சையா இதுஃபா பில்லதிஹி அஹ்ஸனு ஃபஇதல்லதி பைனக வபைனஹு அதாபத்து கஅன்னஹு வலியு ஹமீம். நன்மையும் தீமையும் சமமாகாது. நீங்கள் தீமையை நன்மை கொண்டே தடுத்து கொள்வீராக. அப்பொழுது யாருக்கு உமக்கிடையே பகைமை இருந்ததோ அவர் உற்ற நண்பரே போல் ஆகிவிடுவார். உங்கள் எதிரியை தோற்கடிக்காதீர்கள். அதற்கு பதிலாக அவர்களை வெல்லுங்கள். அவர்களின் இதயத்தையும் மனதையும் வெல்லுங்கள். தாவா செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாகும். இந்த அமர்வை நான் இந்த வசனத்தை கொண்டு தொடங்கினேன். சூரா அன்நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 125, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸன வஜாதில்ஹும் பில்லதி ஹி அஹ்ஸன். நபியே, உம் இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக. இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக. எனவே நீங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டுமென்றால், அவர்களிடம் தாவா செய்யுங்கள். அவர்கள் கேலி செய்தாலும் சரி, உங்களை கேலி செய்தாலும் சரி, இருந்தாலும் நீங்கள் தாவா செய்ய வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தால் அவர்களையும் கேலி செய்துள்ளார்கள். இஸ்லாமை எத்தி வைக்கும் போது சஹாபாக்களையும் கேலி செய்துள்ளார்கள். அவர்களை சித்திரவதை செய்தார்கள். இருந்தாலும் அவர்கள் தாவா செய்வதை நிறுத்தவில்லை. இஸ்லாமிய பிறருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே நீங்களும் தாவா செய்யுங்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்று பிறருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். உங்களை கேலி செய்தாலும் சரி. ஒருவேளை அந்த சகோதரர்கள் அவர்களின் நோக்கம் முற்றிலுமாக குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு கேலி செய்வதாக மட்டுமே இருந்தால் பிறகு அவர்களை விட்டுவிடுங்கள். அல்லாஹ் சொல்வதை போல் சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 140, வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப் أن إذا سمعتم آيات الله يكفر بها ويستهزأ فلا تقعدوا معهم حتى يخوضوا في حديث غيره إنكم إذا مثلهم. அல்லாஹ்வுடைய வசனங்களை எவரும் நிராகரிப்பதையோ அல்லது பரிகசிப்பதையோ நீங்கள் செவியுற்றால் அவர்கள் இதை தவிர்த்து வேறு விஷயத்தில் ஈடுபடும் வரை நீங்கள் அவர்களுடன் உட்கார வேண்டாம். எனவே அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை கேலி செய்தால் பிறகு அவர்களுடன் உட்காராதீர்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். ஆனால் இதை நீங்கள் இறுதியாக தீர்மானியுங்கள். நீங்கள் இஸ்லாமை பற்றி மாற்று மத சகோதரர்களுக்கு சொல்லிய பிறகும் அவர்கள் தொடர்ந்து கேலி கிண்டல்கள் செய்தால் அவர்களின் நோக்கமே அதுவாக இருந்தால் பிறகு அவர்களை தவிர்த்து கொள்ளுங்கள்.